ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட்டு. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேவர் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரு. குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் வேண்டாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுன்னா 100 கிராம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அது பார்க்க வந்து பட்டர் மாதிரி இருக்கும். நான் நாகாவில் மைதா வாங்கியிருக்கேன். மைதாவில் 200 கிராம், 10 ரூபாய் தான் இது, 200 கிராம் உள்ளது வாங்கியிருக்கேன். அதுலேருந்து நான் வெறும் 100 கிராம் தான் சேர்க்க போகிறேன். அந்த 100 கிராமையும் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மைதாவை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியும் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு, அந்த 100 கிராமையும் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது தண்ணியாக இருக்கிற மாதிரி, அந்த பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த மைதால இருந்து நான் 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன், மீதி அப்படியே இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கிற அளவுக்கு இப்படி ஊற்றும் போது பாருங்க, எவ்வளோ தண்ணியா இருக்குன்னா அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும், அப்போதான் கரெக்டான இதில் வரும். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். நம்ம இந்த மாவு நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். சுகர் சிரப் இப்போ ரெடி பண்ணணும். குலோப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அதே பக்குவத்தில் நீங்கள் சுகர் சிரப் எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நார்த் இந்தியாவில் இதுக்குனே தனியாக ஒரு டூல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, குட்டி குட்டியாகவும் அல்லது பெருசாகவும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லைங்கிறனால இன்றைக்கி பெருமன் இருக்குல்ல, அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இதே இந்த மாதிரி ஹோல் இருக்கிறதுல குட்டியாக இருந்த ஒரு வளையல் சைஸில் ஓரளவுக்கு நான் இந்த மாதிரி லென்த்தில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கிட்ட என்கிட்ட வந்து இது தான் இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து இதில் எப்படி ஊற்றணும்னா, 1/4 வாசி அந்த கம்பி இருக்குல்ல அதில் 1/4 வாசி இருக்கிற அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, 1/4 வாசி இருக்கிற அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி கம்பி ஒரு கத்தி ஒன்று கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றுறாலும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊற்றிட்டு செகண்ட் தடவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. 2-3 தடவை ஊற்றிட்டு நடுவில் வந்து அந்த கம்பியை வச்சு லைட்டாக ஹோல் மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 தடவை ஊற்றுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கேண்டில் பண்ணோம். ரொம்ப வந்து கிட்ட வச்சு அந்த ஊற்றிடக்கூடாது, அந்த மாவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். டம்ளரை கொஞ்சம் லைட்டாக உயர்த்தி பிடிச்சி லைட்டாக அப்படி ஊற்றி விடுங்க. ரொம்ப கிட்ட வந்து ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் டக்குன்னு தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹோல் மாதிரி வந்துடுச்சு. மறுபடியும் அந்த மாவை எடுத்து லைட்டாக அப்படி ஊற்றி விடுங்க. 3-4 தடவை ஊற்றுங்க.
ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த சைட்லையும் கீழேயும் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் தானாகவே இது எடுக்க வந்துடும். அந்த இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்தாவே எடுக்க வந்துடும். நல்லா சலசலப்பாக நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் அந்த கத்தியை வச்சு ஓரத்தை லைட்டாக இப்படி சுற்றி விடுங்க. டக்குன்னு அப்படி செய்யும்போது டக்குன்னு எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எடுக்க வந்துச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயை கொஞ்சம் நேரம் அப்படியே வடிய விடுங்க. நல்லா வடிஞ்சிடணும், அந்த எண்ணெய் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிடணும். இந்த மாதிரி ஒரு கம்பியை நடுவில் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு போட்டு எடுத்துடலாம். அப்படியே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் இந்த நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த இது வந்து அப்படியே லைட்டாக ரொம்ப வந்து ரொம்ப நேரம் குலாப் ஜாமுன் போட்டு வைக்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக அப்படியே டிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க, டக்குன்னு எடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டோம் சுகர் சிரப்பில். இப்போது நான் பால்கோவா வச்சுருக்கேன், வீட்டில் செஞ்ச பால்கோவா தான். பால்கோவாவை அப்படியே மேலாப்பில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா சுகர் சிரப்பில் டிப் பண்ணோம்ல அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பால்கோவாவில் இருக்கிற அந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். பால்கோவாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நட்ஸு என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸை மேலாப்பில் தூவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்துலேயுமே பால்கோவாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போது நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ முந்திரி பருப்பை நான் வேணும் இல்லை நீங்கள் சாப் பண்ணி போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலாப்பில் தூவிடுங்க. பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவாக இருந்தாலும் மேலாப்பில் அப்படியே தூவிடுங்க. நான் முழுசாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் முழுசாக அப்படியே வச்சுருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி வந்து குங்குமப்பூ இருந்தது, ஒரு நாலு குங்குமப்பூ இருந்தது. ஸோ அதை நான் வந்து டெக்கரேஷனுக்காக லைட்டாக அப்படி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா குங்குமப்பூவை தண்ணியில் லைட்டாக பாலில் கரைச்சிட்டு அது மேலே அப்புறம் கூட அப்படியே தொளிச்சு விடலாம். இல்லை முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலாப்பில் தூவி விடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி முழுசு முழுசாக எடுத்து கூட அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நட்ஸ் சேர்க்கணுமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கேவர் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.